1871 ஆண்டு ஜாப்பனீஸ் என்செபாலிட்டிஸ் ஜேஇவி என்று அழைக்கப்படும் ஜப்பானிய வைரஸ் ஜப்பானில் முதல் முறையாக பரவியது. கியூலெக்ஸ் வகை கொசுக்களால் பரப்பப்படும் இந்த ஜப்பானிய வைரஸ் ஜப்பானிய மூளை காய்ச்சலை ஏற்படுத்தும். அது மனித குலத்தையே அழிக்கும் சக்தி கொண்டது. பெரும்பாலும் இந்த கியூலெக்ஸ் வகை கொசுக்கள் வயல்வெளிகளில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் தன்மை கொண்டது. அப்போது வயல்வெளிகளில் உள்ள புழு பூச்சிகளை தின்று பறவை மற்றும் பன்றிகளை கடிப்பதன் மூலமாக கொசுக்களின் உடலில் உள்ள இரத்த வைரஸின் வீரியத்தை அது அதிகரித்துக் கொள்ளும். அப்படியாக இந்த கியூலெக்ஸ் வகை கொசுக்கள் மனிதனை கடிக்கும் போது வைரசுகள் மனிதனுக்கு தொற்றி ஜப்பானிய மூளை காய்ச்சலை உண்டாகும். பெரும்பாலும் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியருக்கு எதிர்ப்பு சக்தி குறைவின் காரணமாக இந்த வைரஸ் பரவும் வாய்ப்புகள் அதிகம். உலகளவில் வருடத்துக்கு 65,000 மேற்பட்டோர் ஜப்பானிய மூளை காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்றனர். ஜப்பானிய மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டால் 25% பேருக்கு மேல் உயிரிழக்கும் அபாயம் ஏற்படும். காய்ச்சலிலிருந்து தப்பித்தாலும் மன அழுத்தம் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். மனித உடலுக்குள் சென்ற 5 முதல் 15 நாட்களில் இந்த வைரஸ் தன் அறிகுறிகளை காட்டத் தொடங்கிவிடும். தலைவலி, காய்ச்சல், கழுத்து தசை இறுக்கம், வாந்தி ஆகியவை இந்த காய்ச்சலின் ஆரம்ப அறிகுறிகளாகும். அடுத்த கட்டமாக மன அழுத்தம், படபடப்பு, உடல் சோர்வு, கை கால் மூட்டுவலை போன்றவை ஏற்படும். தொடர்ந்து கவனிக்காமல் விடும்போது பக்கவாதம் ஏற்பட்டு கோமா நிலைக்கு தள்ளப்பட்டு உயிரிழக்க நேரிடும். இத்தகைய ஜப்பானிய மூளை காய்ச்சல் வைரஸை முற்றிலுமாக அழிக்க இதுவரை மருந்துகள் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் தொடர் சிகிச்சையின் காரணமாக உயிர் பிழைக்க வாய்ப்புகள் உண்டு. நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்படுவர். இரத்தத்தில் உள்ள சீரம் அளவு, மூளை திரவம் ஆகியவை பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். மேலும் மருந்துகள், வலி நிவாரணி மாத்திரைகள், திரவ உணவுகள் அளிக்கப்பட்டு காய்ச்சல் கட்டுப்படுத்தப்படும். இதன் மூலம் நோய் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும். மேலும் ஜப்பானிய மூளை காய்ச்சலுக்கு சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட SA14 மற்றும் SA14-2 உள்ளிட்ட 4 வகை தடுப்பு மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்படியாக உலகையே மிரட்டும் ஜப்பானிய மூளை காய்ச்சல் இந்தியாவையும் விட்டு வைத்ததில்லை. இந்தியாவில் பீகார், ஒடிசா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் இத்தகைய கொடிய வைரஸின் தாக்கம் அதிகம். தற்போது அசாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு பல்வேறு மாவட்டங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. மழை வெள்ளத்தில் இதுவரை 200 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த சூழலில் வெள்ள பாதிப்புகளுடன் ஜப்பானிய மூளை காய்ச்சல் எனப்படும் கொசுக்களால் பரவும் வைரசின் பாதிப்புகளும் அதிகரித்து வருகின்றன. நடப்பாண்டு ஏப்ரலில் இருந்து இதுவரை 23 பேர் இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சலுக்கு உயிரிழந்துள்ளனர். இவர்களில் கடந்த 2 தினங்களில் வெள்ளம் பாதித்த மோரிகாவன் மற்றும் நல்வாரி ஆகிய 2 மாவட்டங்களைச் சேர்ந்த தலா 2 பேர் என மொத்தம் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இது தவிர 16 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் உத்தரவுபடி அனைத்து அசாமின் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வைரஸ் தடுப்பு மருந்துகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள், முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் ஆகியோர் வயல்வரப்புகள், கொசு பெருக்கம் உள்ள நீர்நிலைகளுக்கு அருகில் போகாமல் இருப்பது நல்லது என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் குறையும் வேளையில் ஜப்பானிய வைரஸ் தொற்றின் பாதிப்பும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.